வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறான் பாருங்க, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அப்படியே உக்காந்துனே இருந்திருக்கான். நைட்டு 10 மணிலேருந்து காலையில் இப்போ நான் 11:30 கொஞ்சம், ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டேன், ஏன்டா நைட்டெல்லாம் உட்காந்து தூங்கலன்னு கேட்டதுக்கு ரிமோட்டை தூக்கி போட்டு வச்சிட்டான். சூரே சூரே, எது நைட்டெல்லாம் உட்காந்துருந்த? ஆ, பதில் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான் பதில். பால் போட்டு வந்துடும், மழை பெஞ்சிருக்கு, நைட்டு ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்கு. கிளைமேட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது, மேலே வானம் டல்லாக இருக்குது. மணி பாருங்கள், 6:35. எங்கள் அப்பா வாங்கி வச்சு கடிகாரம், இதுதான் எங்களுடைய வீடு லேண்ட்மார்க். நிறைய பேர் கேட்பாங்க கொரியரு ஃப்ளிப்கார்ட், பெரிய கடிகாரம் மாட்டிருக்குங்க அந்த வீடு தான்றோம் நான் வாசல்லையே. எங்கள் அப்பா ஞாபகமாக கிட்டத்தட்ட சுற்றின்னு இருக்கு, ஒரு 10 வருஷமாக 10-15 வருஷமாக சுற்றின்னு இருக்குது. இந்த மாதிரி ருசி இனிமேல் தான் பாலுக்கு போகணும். நான் தான் சூரியபா. சூரியபா, ஏன் நைட்டெல்லாம் உட்காந்துருந்த தூங்காம? நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தா முதுகு என்ன வந்து தெரியுமா? ஏன் அந்த மாதிரி பண்ண? நீ படுத்தா நல்லா இருக்கும் உடம்பு, உக்காந்துனே இருந்தா தான் உன்னால நவர முடியாது, முதெல்லாம் வலிக்கும். நீ மட்டும் தூங்குறியா தூங்க மாட்டேன், பொறுமையா எந்திரி, கால் அதாவது தூங்கிடு, 6 மணிக்கு கழிச்சு பொறுமையா ஒதிச்சு உக்காரு. நைட்டை ஃபுல்லா உக்காந்தா என்ன பண்ண முடியும் என்னால? முது எப்படி வலிக்கும் தெரியுமா? அவை அவை லேஸ்க்கு அவை சனி பிசிட்டு முது முதுகு தண்டு துக்கானாயா? தட்டு தட்டு கூடி ஒரு பேச்சு கேட்கறது, நீங்க வர வர இவன் தெரியுமா? இன்னைக்கு அதெல்லாம் சரி கரெக்டாக சொல்கிறேன், நைட்டே படுக்க மாட்டேங்கிறேன். ரிமோட்லாம் தூக்கி வச்சிட்டாங்க கேட்டதுக்கு, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, நான் பால் கடைக்கு போட்டு வந்துடுறேன். பேஸ்ட்டு வச்சிட்டேன் சூரிய, பேஸ்ட்டு வச்சிட்டேன். நீ நல்ல பையனை பார்த்தா எண்ணெயை அடிக்கிற, எண்ணெயை திட்டுற, நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிற, அட்டுளை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நைட்டெல்லாம் உட்காராதடா தூங்குடா, ஏன் தூங்கணும்னு கேட்டது ரிமோட்டு தூக்கி வச்சிட்டான். அம்மூஞ்சி போய் பாருங்க, அவன் தப்பு விஷயம் செலக்டாக இருந்துடும். இதுவும் கடந்து போகும், இப்போ எனக்கு வலி வந்தாலும் பரவாயில்ல, இப்போ முது வலி வந்துச்சுன்னா லட்டின் வந்துச்சு ரொம்ப கஷ்டங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து வந்தால் பரவாயில்ல, எனக்கு வலி வந்தால் பரவாயில்ல, எனக்கு வலி வந்தால் பரவாயில்ல. இப்போ முது வலிக்குது, மாத்திரை போடணும், டியூப் ஷேக்கி காய்ச்சி, அப்படியே டியூப் கொஞ்சம் பெண்டாக வந்து அப்படியே இருந்தா என்ன ஆகுது? நைட்டெல்லாம் சொன்ன பேச்சை கேட்டாதான் நல்ல சூரி. சரி, பல் வழக்கு டிவி என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ரிமோட்டை வச்சிட்டான். சரி, கடை போயிட்டு இன்னைக்கு மணி 6:45 தாண்டிடுச்சு, ரொம்ப கிளைமேட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ மழை பெஞ்சாலும் ரோடு கொஞ்சம் சில்லு நல்லாயிருக்கு. வணக்கம்பா,
வணக்கம் மாஸ்டர். முனிமா இருக்காங்களா தெரில, கீழக்கி நடத்துக்கு போகணும். இல்லை முனிமா வரல. போட்டு நீங்கள் மலைக்கு ஆ பத்திரம் பத்திரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஐயா டீ சாப்பிட்டீங்களா? இந்தாங்க ஐயா டீ சாப்பிடு. விநாயகரம் பார்த்தலாம் அப்படியே. ஸோ நம்ம கீரை இங்கே தான் வாங்குவோம். கீரை வரலையே. தம்பி கீரை வரல இன்னும். வணக்கம் வணக்கம் சார். கீரை வரலையா இன்னும்? அதுக்குள்ளையா? ஓ அப்படியா? இது மந்தக்காளி கீரை இல்லை? இல்லை அது சாப்பிடாது. தெரியல அரைக்கீரை முளைக்கீரை என்ன பார்க்கணும். இப்போ தான் வண்டியிலிருந்து இறக்குறாங்க. கீரை தான் வாங்கிட்டு போயிடலாம். திட்டிங்களா கீரை கூட காலையில் நான் வரதுக்குள்ள கிடையாது அந்த கடையில். கிடச்சிச்சு. பொட்டு பொட்டு இந்தா தல்ல உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. வழி விடு இந்தா. ஐயோ லக்ஷ்மியை காணுமே. பொட்டு இந்தாம்மா திரும்ப இந்தா இந்தா பா. வழி விட மாட்டேங்குது. போ உள்ளே போ இந்தா இந்தா. வழியில் போகிறதுக்குள்ள இந்தா சாப்பிடு. பொட்டு வளர்ந்துச்சு. நினச்சேன் கோயில் இருக்குன்ட்டு. மா வெள்ளிக்கிழமில்ல லட்சுமி கோயில் பாருங்க. இந்தம்மா தரவா லட்சுமி. அது கூட்டிட்டு வந்துட்டேன். பொட்டு கொடுத்துட்டேன். சரி சரி இன்னைக்கு விநாயகரை பார்த்துங்க கோயிலே வந்துட்டேன் நான். விநாயகரை பார்த்துங்க வரம்மா. சோரி பாத்ரூம் போறியா? கல்லு வைட்டியா? ஆ ஒரு தண்ணி வச்சுட்டு போனேன். வந்து சூடாகிட்டு இருக்கும். சாயிராமா சாயிராமா. தண்ணி சூடாகிட்டு இருக்கு. அந்த மரக்கீரையிலே வந்த வந்த பறவை உண்டு. தந்ததொரு அன்பு கண்டு அன்பு தங்கி மறந்ததுண்டு. கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். அப்பாடி மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் சிரிப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. வெளியே சூரிய டிஃபன் எடுத்து வரட்டா? வெளியே வந்து உட்கார் டே போட்டிருக்கேன். டே போட்டு டிஃபன் எடுத்து வரேன்.